தேவனுடைய மகத்துவமான நாமத்திற்கு சகல துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே மீண்டும் உங்களை ஒரு புதிய செய்தியின் தலைப்பின் கீழே சந்திக்கும்படியாய் பாராட்டின தேவனுடைய கிருபைக்காக நான் அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். 2024 ஆண்டிலே ஒரு கருப்பொருளை நாம் துவங்கி குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பிலே இதுவரை 43 செய்திகளை குடும்பத்தை சார்ந்து பார்த்து வருகிறோம். இன்று 44 தலைப்பு கர்ப்பிணிகளுக்கான செய்தி. இதுவரைக்கும் நாம் பார்த்ததான தலைப்புகள் ஏராளம். 43 தலைப்புகளையும் உங்கள் திரையிலே நான் போட்டு வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு தலைப்பின் கீழேயும் அதிகமான தேவனுடைய வார்த்தைகளோடு ஆதாரங்களோடு தலைப்புகளின் கீழே உங்களுக்கு போதுமான அளவிற்கு நீங்கள் உங்களுடைய சபையிலே அதை குறித்து பேசவும் குடும்பத்திலே தியானிக்கவும் வேதாகம வகுப்புகளை நடத்தவும் அது பிரயோஜனமாக இருந்து வருகிறது. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். அத்தனை தலைப்புகளும் நீங்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலே வேதம் அறிவோம் என்பது நம்முடைய யூடியூப் சேனல். அதிலே குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற பிளேலிஸ்டில் போய் நீங்கள் அதை பார்த்து கொள்ள முடியும். அத்தனை தலைப்புகளும் எப்பொழுதும் உங்களுக்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாம் பார்க்க இருக்கிற செய்தியின் தலைப்பு கர்ப்பிணிகளுக்கு என்று சொல்லி 44 தலைப்பு. தேவனுடைய பாதுகாவல் எப்போதும் அவர்களுக்கு உள்ளது என்பதை நாம் எப்பொழுதும் அவர்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும். தேவனுடைய பாதுகாவல் உங்களுக்கு இருக்கிறது. கர்ப்பிணிகளாக இருக்கிற நீங்கள் ஒரு பொழுதும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். குறிப்பாக தேவனுடைய சுதந்திரத்தை உங்களுக்கு அவர் அளித்திருக்கிறார். எத்தனையோ பேர் பிள்ளை கர்ப்பம் வேண்டுமே என்று நினைத்து கொண்டிருக்கிற பொழுது உங்களை தேவன் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அந்த தன்னுடைய சுதந்திரத்தை அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஈவாக கிருபையாக கிஃப்டாக ஒரு பரிசாக கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய பாதுகாவல் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். தேவனுடைய பிரசன்னம் அவருடைய ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 41:10 வசனத்திலே இப்படியாக அவர் சொல்லுகிறார். அநேக முறை நாம் இதை வாசித்து பார்த்தாலும் இந்த கர்ப்ப காலத்திலே இதை நாம் கேட்கும் பொழுது நமக்கு எவ்வளவாக தேவன் நம்மை கவனிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 41:10 ஏசாயாவின் புத்தகம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். உங்களுடைய இந்த கர்ப்ப பயணம் முழுவதும் தேவன் கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அநேக கேள்விகள், அநேக ஆச்சரியங்கள், மன ஐயங்கள் பலவாறு நமக்கு எழும்பிக் கொண்டே இருக்கும். துவக்க காலத்திலே கர்ப்பம் அடைந்து விட்டோம் என்று கேள்விப்பட்ட பொழுது எல்லோரும் பாராட்டும் பொழுது ஒரு சந்தோஷம் இருந்தாலும் சுயமாக சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது பலவேறு சிந்தனைகள் பொறுப்புகள் கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருக்கும். அவை எல்லாவற்றையும் நாம் நினைக்க வேண்டியது தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் அதை பார்த்து கொள்வார். அது அவருடைய தீர்மானம், அது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட், அது அவர் முழுவதுமாக நான் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் சொல்றார், நான் தேவன், நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை படைத்தவன், நான் அல்லவா உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், நான் எங்கு உன்னை கைவிடப் போகிறேன் என்று சொல்லி அவர் தெளிவாக அவர் சொல்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்றார். உன்னுடன் இருக்கிறேன் என்பதை காட்டிலும் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறார். திகைக்க வேண்டாம், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரம் உன்னை தாங்கும் என்று சொல்கிறார். ஆகவே ஒரு பொழுதும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிரசன்னம்
எப்போதும் உங்களுடைய அந்த பயணம், கர்ப்பத்தை தாங்கியிருக்கிற ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த கிருபை உங்களோடு இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதே ஏசாயா 41:13 நான் வாசிக்கிறேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய துணை உங்களுக்கு இருக்கிறது. அவர் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுடைய வலதுகரத்தை பிடித்து உங்களை எப்பொழுதும் பாதுகாக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். துவக்கம் ஒருவேளை உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தாலும், நாட்கள் போக போக அநேக அச்சங்கள், கவலைகள் உங்களுடைய இருதயத்தில் எழும்ப ஆரம்பிக்கும். வெளியே சொல்ல முடியாத கவலைகள், வெளியே நமக்கு பகிர்ந்து கொள்ள முடியாத கேள்விகள் அதிகமாக வரும். ஆனாலும் எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறது, நான் உன் வலதுகரத்தை பிடித்து நான் நடத்துகிறேன். ஒரு குழந்தை உருவாவது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் அல்ல. வெளியே இருந்து கண்களாலே பார்த்து ஒரு ஒரு ஃபேக்டரியில ஒரு மோட்டர் பைக்கையோ ஒரு காரையோ நாம் செய்யும் பொழுது அதை பார்த்து 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 பல பேர் வந்து இது சரியில்லை, இதை சரி பண்ணு, இதில் வளைந்திருக்கிறது, இது நெளிந்திருக்கிறது, இது கொஞ்சம் உப்பி இருக்கணும், இது கொஞ்சம் வந்து மட்டமாக இருக்கணும், இந்த கனெக்ஷன் வயரில் இங்கே ப்ராப்ளம் இருக்குது, இந்த இடத்துல இருந்து அந்த பக்கம் ஒரு புதுசு லைட்டு போட்டால் நல்லா இருக்குமே, இப்படி பலவிதமான ஆலோசனைகளை பலர் சொல்லி அதை சரி செய்து கொள்ள முடியும். ஆனால் தன்னுடைய வயிற்றிலே வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளையை யார் பார்க்கிறார்கள், என்ன பார்க்கிறார்கள்? டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க, வெளியில இருந்து பார்க்குறாங்க. அவர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் அவ்வளோதான் நமக்கு தெரியுமே ஒழிய, அங்கே வந்து என்னென்ன எப்படி எப்படி அதிசய விதமாய் அற்புத விதமாக ஒரு வெறும் மூளை, நம்முடைய மனுஷனுடைய மூளையை மாத்திரம் நீங்கள் நினைத்து கொண்டாலே போதும், அத்தனை நரம்புகள் இருக்கிறது. ஏதாவது ஒரு நரம்பு ராங் கனெக்ஷன் கொடுத்தா என்னத்துக்காகும்? ஏதாவது ஒரு நரம்பு, சின்ன ஒரு நரம்பு, ஒரு பொடி நரம்பு, நம்மளுடைய வளர்ந்தவர்களுடைய நரம்புகளே வந்து ஒரு ஒரு நூல் போல இருக்கிறது. அந்த நூலுக்கு உள்ளே இரத்த நாளங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த இரத்த நாளங்களிலே ஏதாவது அடைப்பு இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து அது சரியாக ஓட ஆரம்பித்து, அப்போது இவ்வளவு நரம்புகள், நரம்பு தசைகள் நிரம்பி இருக்கிற ஒரு மூளை, அதில் வந்து எண்ணு அடங்கா அவ்வளவு நரம்புகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, வளர்கிறது, அது உருவாகுகிறது, அவைகள் தலையிலிருந்து கால் வரைக்கும் கனெக்ஷன் கொண்டு போகிறது, எல்லாவற்றுக்கும் ரத்தம் பயணிக்கிறது. எவ்வளோ ஒரு அதிசயமான காரியம் இதெல்லாம். நம்முடைய சரீரத்துக்குள்ளே, நம்முடைய உங்களுடைய வயிற்றிலே அவைகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், சாதாரணமான காரியமாக அதுக்கு கண்கள் திறக்கப்படுகிறது, இருதயம் திறக்கிறது, அதுக்கு கிட்னி இருக்கிறது, லிவர் இருக்கிறது, குடல்கள் இருக்கிறது, பெரிய குடல், சிறுங்குடல், உறுப்புகள், கைகள், கால்கள், அதில் நகம், அதனுடைய தலைமுடி, என்னென்ன என்ன ஆச்சரியமான காரியம். இதெல்லாம் நம்முடைய வயிற்றில் தான் வளருதா? நம்முடைய ஃபேக்ட்ரி அதுக்கு கரெக்டாக இருக்கா? நம்ம அதுக்கு தேவையான அளவில் நம்ம வந்து டெக்னாலஜியில் வளர்ந்துருக்குறோமா? நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவ்வளவு காரியத்தையும் நேர்த்தியாய் தேவன் உங்களுடைய வயிற்றுக்கு உள்ளே வைத்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் ஒரு ஆச்சரியம். எவ்வளோ பெரிய ஒரு ஏதோ தானோ வந்து விடவில்லை, அவர் கூட இருந்து அதை செய்கிறார். அப்போ அந்த அச்சங்கள், கவலைகள் எல்லாவற்றையும், அது எப்படி பிள்ளை எப்படி பிறக்குமோ, எப்படி இருக்குமா, நல்லா இருக்குமா, குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அதனுடைய முகம் எப்படி இருக்கும், கண் எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும், என்னுடைய வாய் நீளமாக இருக்குமா, சின்னதாக இருக்குமா, குறுகியதாக இருக்குமா, குருவி மாதிரி இருக்குமா, கிளி மாதிரி இருக்குமா, இவ்வளோ அச்சங்கள், கவலைகள், அதனுடைய எதிர்பார்ப்புகள், எல்லா பயணத்திலும் தேவனுடைய பாதுகாவல் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 29:11 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று அவர் சொல்லுகிறார். ஸோ தேவனுடைய அந்த காரியம் எப்பொழுதும் உங்களுக்கு ஆதரவு என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம்.
மூன்றாவது சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்கிற அந்த வார்த்தையை நாம் எப்பொழுதும் நினைவிலே கொள்ள வேண்டும். சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியையை நெகிழ விடாதிருப்பீராக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் நினைவில் கொள்வோம். தேவன் மீது சகல நம்பிக்கையையும் நாம் வைக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வேதாகம எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கும் பொழுது மூன்று காரியங்களை உங்கள் முன்னதாக நம்பிக்கைக்காக நான் வைக்கிறேன். முதலாவது, மரியாள் இயேசு கிறிஸ்துவை கர்ப்பத்திலே தாங்கியிருந்த பொழுது அவர்கள் எந்த அளவிற்கு விசுவாசம் வைத்திருந்தார்கள், தேவன் மீது விசுவாசம் வைத்திருந்தார்கள், தன்னுடைய இருதயத்திலே தன்னுடைய வயிற்றிலே வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த குழந்தையின் மீது அவர் எவ்வளவாக நம்பிக்கையோடு இருந்தார் என்பதை நாம் அந்த வசனத்திலே பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1:26-38 முடிய நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா 1:26-38 முடிய. 6 காப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவிதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாறுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும், இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு குமாரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். கவனிச்சிங்களா, எந்த அளவிற்கு அந்த அக்செப்டன்ஸ், அதனுடைய சந்தோஷம், அதனுடைய அர்ப்பணிப்பு, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மரியாள் தன்னுடைய கர்ப்ப காலத்திலே கொண்டிருந்ததை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்போ எலிசபெத் வர்றாங்க, யோவான் ஸ்நானனுடைய தாயார் எலிசபெத் அங்கே வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 39 அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் ஜகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது, இதோ என் வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். இங்க பாருங்க, மரியாள் எலிசபெத்தை பார்க்க போறாங்க. இப்போ எலிசபெத்து மரியாளை வாழ்த்துகிறார்கள். என்ன அழகா அந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்க. இப்போ கர்ப்பத்தின் காலம், தேவனுடைய கிருபை எப்போதும் உங்களோடு இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். தேவன் அதை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், சகலவற்றையும் நிறைவேற்றுகிறது, அவருடைய கையில் இருக்கிறது. அன்னாளுடைய ஜபம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சாமுவேலுடைய தாய் அன்னாள் வந்து எவ்வளவோ வருஷம் வந்து கர்ப்பம் இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அந்த குழந்தையை பெற்றெடுத்த பொழுது அந்த கர்ப்ப காலத்திலே
தேவன் தன்னை நினைத்தருளினதை நினைத்து அவர் ஜபம் பண்றாரு, எந்த தேவனே என்னை இவ்வளவு சந்தோஷமா எனக்கு என்னை மாற்றி நீங்க என்னுடைய வயிற்றிலையும் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீர்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த ஜபம் முழுவதும் நீங்க பொறுமையா வீட்டில இருந்து சந்தோஷமா அதை படிங்க, நான் முழுமையா படிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு, ஆனாலும் நம்முடைய நேரம் நமக்கு குறைவா இருப்பதனால 28 வசனங்களையும் நான் உங்களுக்கு வாசிக்க முடியாமல் இருக்கிறது. சில வசனங்களை மாத்திரம் நான் வாசித்து காண்பிக்கிறேன். சாமுவேலுடைய தாயாகிய அன்னாளினுடைய அந்த ஜபம் சில வசனங்கள் மாத்திரம் உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். முதலாவது அதிகாரம், 1 சாமுவேல் 1 24 நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அவர்கள் 1 காளையை பலியிட்டு பிள்ளையை ஏழின் இடத்துல கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம். அப்போதான் அந்த 2 அதிகாரத்துல தான் அன்னாளுடைய ஜபம் அங்க வருகிறது. 2 அதிகாரம் அன்னாளினுடைய ஜபம், 1 அதிகாரத்திலிருந்து அங்க பிள்ளைக்கு முன்பும், 2 அதிகாரத்திலே பிள்ளையை ஒப்பு கொடுத்ததற்கு பின்பும் அங்க வருகிறது. அதிலே சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2 முதல் வசனத்திலிருந்து, அப்பொழுது அன்னாள் ஜபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானம் உள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? பல பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். 7 வசனம், கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாயிருக்கிறார் என்று சொல்லி அந்த அதிகாரம் முழுவதும் அவளுடைய அந்த எவ்வளவு சந்தோஷமான ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்க முடியாது. போல நீங்கள் கர்ப்பத்தை தாங்கியிருக்கிற அருமை பிள்ளைகள், எப்போதும் அந்த விசுவாசத்தோடு இருந்து தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டியது உங்களுடைய நாட்களாக இருக்கிறது. 3வதாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சுய கவனிப்பு அவசியம். உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய மனதை, உங்களுடைய இருதயத்தை எப்போதும் நீங்கள் சந்தோஷமாக ஊக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசித்து நான் இந்த தலைப்பிலே கொண்டு வருகிறேன். 1 கொரிந்தியர் 6:19-20 வசனத்தை பாருங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். அப்போ நம்முடைய சரீரத்தை நாம் எப்போதும் கவனித்துக் கொள்ள வேண்டும். ரெஸ்ட் நல்லா எடுக்கணும், தேவையான ஊட்டமான சத்துக்களை சாப்பிடணும். குறிப்பாக இந்த நேரத்தில் சாப்பாடு எதுவுமே தோணாது, சாப்பிட எதுவுமே நமக்கு மனசு வராது, ஆனாலும் நம்ம வந்து வாந்தி வருதா ஓமட்டிக்கிட்டு வருதா அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். நீங்கள் சாப்பிட்றது தான் உங்கள் குழந்தைக்கு வயிற்றுக்குள்ளே போகணும். நீங்கள் வளர்ந்துட்டீங்க, தேவையான அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்க, ஆனால் பிள்ளை இப்போ தான் வளர ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கு தேவையான சத்துக்கள் உள்ளே போகணும். நீங்கள் கஷ்டப்பட்டாலும், வாமிட்டு வந்தாலும், ஓமட்டினாலும், உங்களுக்கு வந்து ஒரு அவர்ஷன் ஏற்பட்டிருந்தாலும்,
ஒரு சாப்பாட்டில் வெறுப்பு வந்திருந்தாலும் அவசியமானவற்றை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். ஏனென்றால் அந்த ஊட்டச்சத்து உங்களுடைய குழந்தைக்கு அது சென்று அந்த குழந்தைக்கு தேவையான வளர்ச்சியை கொடுப்பதற்கு அது அவசியம். நீங்கள் சாப்பிடாம பசிக்கலை பசிக்கலை எனக்கு பிடிக்கலை எனக்கு வந்து வாய் உமட்டுது என்னால் முடியல என வாந்தி வருது அப்படின்னு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு தேவையான ஆகாரம் போய் சேராது, குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து போய் சேராது, குழந்தைக்கு தேவையான வளர்ச்சி கிடைக்காது. அப்போ நீங்கள் பெற்றெடுத்த அந்த குழந்தை உங்கள் கையில் வந்து நிற்கும் பொழுது அதில் குறைவுகள் இருந்தால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஒரு ஆகாரத்தை சாப்பிடுவதற்காக நீங்கள் சங்கடப்பட்டு விட்டால் அதற்கு தேவையான ஒரு அந்த சத்துக்கள் போய் கிடைக்காமல் இருந்தால் அந்த குழந்தையினுடைய முழு வாழ்க்கை வாழ்க்கை முழுவதும் அந்த குழந்தை 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுவீங்களே, இந்த 100 வருஷமாக அந்த பிள்ளை கஷ்டப்படணுமா, வளர்ச்சி இல்லாமல் இருக்கணுமா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாமா? அதனால் பூரணமாக அந்த குழந்தை சந்தோஷமாக வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய சரீரத்தை கவனித்து கொள்ள வேண்டும். ஆதரவு உங்களுக்கு அவசியம். அந்த நேரத்தில் உங்களுடைய கணவன் உங்களோடு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் உங்களை கவனித்து கொள்ள வேண்டும். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், அவர்கள் உங்களுடைய ஆதரவில் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர்கள், இனஜன பந்துக்கள், எதிர் வீட்டு காரியங்கள், பக்கத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்படி, உங்களுடைய சபையார் உங்களுடைய சபையை சார்ந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எப்போதும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கத்தக்கதாக நீங்கள் எப்பொழுதும் அவர்களோடு பழகுதலை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கர்ப்பமாயிருச்சுன்னு தனியாக போயிடுவாங்க, நான் தனியாக என் பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன், தனியாக வளர்த்துக்கிறேன், நான் படிப்பேன், நான் மியூசிக் கேட்பேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களோ பாட்டு பாடுறீங்களோ அதெல்லாம் ரைட், ஆனால் யூ நீட் டு ஹாவ் அ வெரி குட் கம்பானியன்ஷிப். உங்களை அநேகர் சார்ந்திருக்கக்கூடிய அளவில் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். சபை மக்களோடு, உங்களுடைய சொந்தக்காரர்களோடு, எல்லாரோடு நீங்கள் நல்ல ஒரு இணக்கத்தை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போது உங்களுக்கு ஆதரவு, அந்த மனம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், சந்தோஷமாக நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 6:2 சொல்லுகிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறார். அப்போ அந்த ஒரு ஆதரவு வலை அமைப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தன்னுடைய குழந்தையோடு சேர்ந்து நீங்கள் தேவனை நம்புகிறதிலே நீங்கள் வளர்க்கப்பட வேண்டும். நீங்கள் தனியாக இல்லை, இப்போ நீங்களும் உங்கள் குழந்தை 2 உயிர் உங்களுடைய வயிற்றில் நீங்கள் இருக்கிறீர்கள், 2 உயிராக நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் உங்களுடைய குழந்தையோடு எப்பொழுதும் 2 பேருமா சேர்ந்து யூ கிரியேட் யுவர் கனெக்டிவிட்டி. எப்பொழுதும் நீங்கள் தேவனை துதிப்பதிலே அவரை நம்புவதிலே கவனமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 139:13-14 வாசிக்கிறேன், நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். அப்படி நாம் வந்து அதை குழந்தையோடு சேர்ந்து தேவனை நாம் நம்பி, என்னுடைய சரீரம் என்னுடைய பிள்ளை, நாங்கள் 2 பேராக இருக்கிறோம், நாங்கள் தேவனையே பின்பற்றுவோம், தேவனை நாங்கள் பற்றி கொள்வோம், எங்களுக்கு என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் தேவன் எங்களுக்கு பாதுகாவல் என்று நாம் அதை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடைசியாக இந்த கர்ப்ப பயணம் 9 மாதங்கள் நீங்கள் நிறைவாய் இருந்து சந்தோஷமாக முழுவதிலும் தேவனுடைய அன்பு எப்பொழுதும் மாறாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பு எப்பொழுதும் மாறாததாக இருக்கிறது. சங்கீதம் 36:5-6 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 36:5-6 கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது, உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் அவரை நிறைவாய் போற்றுகிறது போல நீங்கள் சந்தோஷமாயிருந்து உங்க தேவனுடைய அன்பு மாறாதது என்பதை நினைவிலே கொண்டு அவரை நீங்கள் போற்ற வேண்டும். அவசியமான ஒரு ஜப வாழ்க்கை உங்களுக்கு தேவை. எப்பொழுதும் நீங்கள் ஜபத்தோடு இருங்கள். உங்களுடைய கவலைகளை மறந்து உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள்
தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து உங்களுடைய ஐயங்களை அவருடைய சமூகத்தில் வைத்துவிட்டு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கவனமாக உங்களுடைய பயணத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாக அவருடைய கரத்திலே எப்போதும் ஜபத்திலே இருக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பிலிப்பியர்கள் எழுதின புஸ்தகம் 4:6-7 நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுகிறது. சந்தோஷமாயிருங்கள். இந்த காலம் தேவன் உங்களை நினைத்திருக்கிறார், தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கிறது. ஆகவே சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மீண்டும் சொல்லுகிறேன். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று யாக்கோபு 5:16 சொல்கிறார். ஆகவே உங்களுடைய காலங்கள் சந்தோஷமாயிருக்கட்டும், சமாதானமாயிருக்கட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளை பூர்ண பலப்பட்டு பூர்ணமாய் உருவாக்கப்பட்டு சந்தோஷமாக நல்ல ஒரு பிரசவத்தை நீங்கள் காணும்படி எப்பொழுதும் நான் உங்களுக்காக ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். புதிய தலைப்பில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.